EVKS இளங்கோவனுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதிமுகவின் இரண்டு பிரிவுகளாக செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி அணியினரும் ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் தனித்தனியாக போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதில் வெற்றியோ தோல்வியோ தங்கள் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதில் இருவரும் உறுதியாக உள்ளனர். இதனால் யாருக்கு சின்னம் கிடைக்கும் என்ற குழப்பம் இப்போது எழுந்திருக்கின்றது. அதிமுக கூட்டணி கட்சிகளும் யாருக்கு ஆதரவு என்பதில் குழப்பமான சூழலில் உள்ளனர். குறிப்பாக பாஜக இன்னும் எந்த நிலைப்பாட்டையும் எடுத்து அறிவிக்கவில்லை. இதனால் பழனிசாமி தரப்பு தனித்து போட்டியிடவே துணிந்து விட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் அதிமுகவின் பொதுக்குழுவில் தன்னை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குமாறு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் கோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வருகிறது. அதிமுக தலைமை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படிதான் அடுத்த கட்ட முடிவினை பாஜக தலைமை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னம் ஜார் பக்கத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கே பாஜகவின் ஆதரவு என தகவல் தெரிவிக்கின்றன. இதனால் மீண்டும் கட்சிக்குள் பரபரப்பு எழுந்திருக்கின்றதாம். நேயர்களே, இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.